Hello friends, in this video, we will see a super vegetable kurma hotel style. This is the tasty kurma, idli, dosa, chapati, pulao. This is the tasty taste. This is the taste of the video. If you want to subscribe to my channel, subscribe to the subscribe button. Now, click on the video. குருமா செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கசகசாவை ஊற வச்சிருவாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்துக்கேன் அதுல கால் டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா ஊற விட்டுருங்க இது காம நேரம் அப்படியே ஊறிக்கிட்டு இருக்கட்டும் இது எந்த அளவுக்கு ஊறுதோ டேஸ்டும் பால் நம்ம சேக்கறதனால நல்ல டேஸ்ட் நல்ல ரிச்சான டேஸ்ட் வந்து இந்த குருமாவுக்கு கொடுங்க இது ஒரு பக்கம் காம நேரம் நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளட்டே நாம வந்து குருமாவை தாளி ஒரு பக்கம் தாளிச்சிட்டு வந்துருவாங்க அடுப்புல குக்கர் வச்சு குக்கர் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்சதுக்கு அப்புறமா 2 சின்ன துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துட்டு 2 அன்னாசி முக்கு சேர்த்துட்டு 2 ஏலக்காய் 2 கிராம்பு எல்லாம் சேர்த்து நல்லா வறுபடுட்டுங்க அதுல எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சு வரணும் அதுக்கு அப்புறம் வந்து நம்ம பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு ஒரு பிரிஞ்சி இலையை வந்து நல்லா பிச்சிட்டு சேர்த்துக்கங்க அப்பதான் வந்து இந்த फ्लेவர் வந்து இந்த குருமால இறங்குங்க அதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க பொரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கங்க நறுக்கி வச்சிருக்கிற ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த குக்கர்ல சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கங்க இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரும் ब्राउन கலர் ஆகற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்ல கலர் மாறி வதங்கி வந்ததுக்கு அப்புறமா அதல நறுக்கி வச்சிருக்க ரெண்டு தக்காளியை இதல சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா சாஃப்ட்டா வதங்கி வரட்டுங்க வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நாம வந்து இதல நறுக்கி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் இதல சேர்த்து வதக்கிக்கலாங்க நாம சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் அந்த பட்டை கிராம்பு சோம்போட நல்லா mix ஆகி வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்க கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி வேக விடுங்க எண்ணெயிலே வதக்கணும்ங்க தண்ணி சேர்த்துறாம எண்ணெயிலே வதக்கி வரும்போது தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் அது நல்லா வதங்கி வதங்கிறதுலயே வெந்து வரட்டும்ங்க நம்ம சேர்த்த காய்கறியலாம் கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா அதுல வந்து நம்ம இந்த குருமாவுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம் அதுல 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி தூள் சேர்த்துக்கங்க 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி chili சேர்த்துக்கறங்க இது காரம் கம்மியா தான் இருக்கும் நான் வந்து நல்ல கலர் கொடுக்குங்க அதுக்காக சேர்த்துக்கறங்க 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க அதுக்கு அப்புறம் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கங்க 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க இந்த மசாலாஸ்லாம் இந்த காய்கறியில நல்லா இறங்கி அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டுங்க இது ஒரு பக்கம் நல்லா வதங்கி அந்த फ्लेவர்லாம் இறங்கிட்டு இருக்கணும் காய்கறியில அதுக்குள்ளட்டி இந்த குருமாவுக்கு தேவையான விழுது அரைச்சிட்டு வந்துருவோங்க அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம வந்து அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கங்க தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அதுல வந்து 5 பூண்டு பற்கள் சேர்த்திருக்கேன் தோலை நீக்கிட்டு இதல சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு அதுல வந்து காரத்துக்கு வந்து 3 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன் ஏற்கனவே மிளகாய் தூள் சேர்த்திருக்கோங்க அதனால காரத்து உங்க வீட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைய சேர்த்துக்கங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கறங்க இந்த முந்திரி பருப்புக்கு பதிலா நீங்க பொட்டுக்கடலை வேணும்னாலும் சேர்க்கலாங்க ஆனா முந்திரி பருப்பு சேர்த்து செய்யும்போது அந்த ஹோட்டல் ஸ்டைல்ல அதே டேஸ்ட்ல நமக்கு வந்து குருமா கிடைக்குங்க அதளோட சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சியை வந்து நறுக்கிட்டு இதோட சேர்த்துக்கங்க அதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கறங்க சோம்பு சேர்த்துட்டு அதல வந்து நம்ம ஊற வச்சிருக்க ஏற்கனவே ஊற வச்சிருக்க கசகசாவை வந்து பால்ல சேர்த்து அந்த பாலோட சேர்த்து இந்த மிக்ஸி ஜார்ல ஊத்திடுங்க தண்ணி எதுவும் சேர்க்காம நைஸான பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க இந்த பால் வந்து சேக்கறனால நல்ல க்ரீமியான டேஸ்ட்ல கிடைக்குங்க நம்ம தண்ணி கொஞ்சமா வேணும்னா சேர்த்துக்கலாங்க சேர்த்து அரைச்சு நைஸான பேஸ்டா வந்து நம்ம காய்கறி கலவையில வந்து ஊத்திடுங்க ஊத்திட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம அப்படியே வந்து அதுல வந்து நம்ம சேர்த்திருக்க இஞ்சி பூண்டு அந்த தேங்காயோட இதெல்லாம் பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா mix ஆகி அந்த வெஜிடபிள்ஸோட mix ஆகி வரணும் அது அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க நல்லா ஒரு அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டுங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா அந்த மிக்ஸி ஜார்ல இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதை வந்து அப்படியே இந்த குருமா அதுல ஊத்திட்டு நல்லா mix பண்ணிக்கங்க mix பண்ணிட்டு ஒரு அளவுக்கு வெந்து வரட்டுங்க இதல தண்ணி வேணும்னா நம்ம வந்து கெட்டியா இருக்கணும்னா அப்படியே விட்டுறலாங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா இதோட கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிச்சு வரட்டுங்க கொதிச்சு வரும்போது தான் இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி நல்லா கொதிச்சு வரட்டுங்க அதுல வந்து
ஏற்கனவே ஊற வச்சிருந்த சோயாவை வந்து இந்த குருமாவில் சேர்த்துக்கிறாங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் பச்சை பட்டாணியும் தான் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் விசில் விட்றாங்க, ஒரு விசில் இல்லைன்னா ரெண்டு விசில் விட்டு இறக்கிக்கலாங்க. நான் இப்படியே கொதிக்க வச்சு வேக வச்சு எடுத்துட்டேங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூள் தூவி இறக்கிட்டோம்னா அருமையான குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம வீட்டிலே பரவாயில் ரெடி ஆயிடுச்சுங்க. இது போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குருமா வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி எல்லாத்தோடையும் சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. புலாவோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த குருமாவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் சேனலில் வந்து நிறைய சட்னி ரெசிபீஸ், குருமா ரெசிபீஸ் எல்லாம் போட்டிருக்கோங்க, போய் விசிட் பண்ணி பாருங்கள். இன்னும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள். வேறொரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.